வரதட்சணை வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது மனைவியின் மீது தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. கணவர் அவரது இரத்த உறவு மீது மட்டுமே வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராவேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராவேந்திரன், விளங்குற பதிவு பண்ணலாம். வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டப்படி பெண்ணின் கணவர் மற்றும் அவரது இரத்த உறவு மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்ய முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. கணவரின் இரத்த உறவு அல்லாத வேறு நபர்கள் மீது வரதட்சணை கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் இந்த உத்தரவில் நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இந்த வழக்கில் கணவரின் இரண்டாவது மனைவியின் உறவினர்கள் மீது வரதட்சணை கொடுமை செய்தார்கள் என்று காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஏற்கத்தக்கது அல்லது அதே போன்று காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி, கருப்பாயி என்ற பொன்னழகு, பாலகிருஷ்ணன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் எங்கள் பகுதியைச் சேர்ந்த வனியா என்பவர் கடந்த 2020 தனது கணவர் மீது தம்பித்துறை மீது வரதட்சணை புகார் அளித்தார். அதன் பேரில் ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத எங்களை சேர்த்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணையின் போது போலீசார் ஆண்டிப்பட்டி கோர்ட்டில் இறுதி அறிக்கையும் அந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்து விட்டனர். அவர்களின் குடும்பத்திற்கு விவகாரத்திற்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போலீசார் முறையாக விசாரிக்காமல் எங்கள் மீதான அந்த வழக்கில் இறுதி அறிக்கையை செய்துள்ளனர். எங்கள் மீதான இறுதி அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவை கூறியிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையை வந்து நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஷ்ணு ஆஜராகி வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் 498A ஐபிசி பிரிவில் மிக தெளிவாக உள்ளது. கணவரின் இரத்த சொந்தம் மீது மட்டுமே இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் சட்டத்திற்கு மாறாக காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என வந்து தெரிவித்தார் நீதிபதி. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.